வாட்சிட்டை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மணி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். இன்னைக்கு வீடியோல உங்களை எங்க கூட்டு வந்திருக்குன்னா, ஜெயஸ்ரீ கார் திருப்பூர் அங்கதான் வந்திருக்கோம். அதாவது நம்ம சைட்ல அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஒரு ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் லைக் பண்ற வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்டோ வெஹிக்கிள் தான். இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த ஆல்டோ வெஹிக்கிள் பத்தி பார்க்க போறோம். ஒரு மூணு ஆல்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு, வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அண்ட் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டா இருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க. பாருங்க, இந்த ஆல்டோ பாத்தீங்கன்னா 2012 கடைசி 13ங்க. 2012 கடைசி 13ங்க. ரெண்டு ஓனருங்க. ஓகேங்க. வண்டி எல்லாம் பக்காவா இருக்குங்க. எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஓகே பிரதர். வண்டி கோயம்புத்தூர் நம்பருங்க. ஓகே, கோயம்புத்தூர் நம்பர் தான். ஆமாங்க, கோயம்புத்தூர் நம்பர். ரெண்டாவது ஓனருங்க. ஓகே பிரதர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரிஜினாலிட்டியாவே, நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல சன் ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா ஹை லெவல் சன் ஸ்டிக்கர் ஓட்டி இருக்காங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற மாதிரி வண்டி மட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் எப்படி? இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கும். 66,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நம்ம பாக்குறவங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணா தாராளமா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர்ங்க. மத்தபடி வண்டியில எந்த ரீப்ளேஸ் இருக்காது. வண்டி எல்லாம் நல்லா நீட்டா இருக்கும். ஓகே ஓகேங்க. நல்ல கண்டிஷனுங்க. வண்டி இன்டீரியர் எப்படி பாருங்க? இன்டீரியர் பாருங்க. இது பவர் ஸ்டேரிங் ஏசி வர டைப். ஓகேங்க. இன்டீரியர்ல வராது இல்லங்க? பவர் விண்டோ வராது. இது எல்எக்ஸ்ஐங்க. ஓகே ஓகே. செட் மத்தபடி எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்கும். சீட் எல்லாமே லெதர் சீட். இன்டீரியர் லெதர் சீட்ங்க. ஏசில வர்க்கிங் கண்டிஷன்? ஏசில நல்ல வர்க்கிங் கண்டிஷன்ங்க. ஃபுல்லாவே நல்ல கூலிங், நல்ல கூலிங் வரும். ஓகேங்க. இது செட்டலா இருக்கு. செட்டலா பாடுறாங்க. செட்டலா பாடும். எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. வண்டி மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஆல்டோக்கு வெளியே எல்லாம் மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கீங்க? நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு லோக்கல் நம்பர்னாலே இன்னைக்கு மார்க்கெட் அதிகங்க. 2013 லாஸ்டா வந்தனால ஒரு 2.65 வரைக்கும் வெளியே போவாங்க. ஓகேங்க. நம்ம கொடுக்கற ஒரு 2.45னா கொடுத்துடலாங்க. 2.45 ஃபைனலா? ஃபைனலா கொடுத்துடலாங்க. இதுக்கு ஃபைனான்ஸ் போற மாதிரி இருந்தா ஃபைனான்ஸ், லோக்கல் ஃபைனான்ஸ் போடலாங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடலாம். 1.5 to 2 வரைக்கும் போடலாம். ரெண்டு இருக்கு. அப்ப பேலன்ஸ் ஒரு 40 ரூபாய் கட்டி வேண்டியதுல 45 ரூபா. ஒரு 50 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஒரு 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. 44 சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குதுங்க. ஓகே ஓகேங்க. 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. வண்டி எல்லாமே நல்லா இருக்கும். புது வண்டி எடுக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. வண்டியில எல்லாமே நல்லா நீட்டா இருக்கும். 2018 கொஞ்சம் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் டைப். வண்டி நல்லா தெளிவா இருக்கும். வண்டியில ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் டச் அப் அந்த மாதிரி வச்சிருக்கோம். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. வண்டி எல்லாம் நீட்டா தான் இருக்கும். எடுக்கிறவங்க நம்பி தாராளமா எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். புது வண்டி எடுக்கிறவங்க இது தாராளமா எடுக்கலாம். கொஞ்சம் காசு மிச்சமாகும். ஓகே. வேற வண்டியோட டயர் கண்டிஷன் எப்படி பாக்கணும்? டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு 80% போக்கு இருக்குங்க. 80% இருக்குங்க. இன்டீரியர் எப்படி பார்த்தலாங்க? இன்டீரியர் பாருங்க. இதுல வந்து பவர் விண்டோ வந்துரும், பவர் ஸ்டேரிங் வந்துரும், ஏசி வரும். செட் எல்லாம் நல்லா போட்டுருக்கு. ரிவர்ஸ் கேமரா ஜாயின் பண்ணி இருக்குதுங்க. மானிட்டர் வச்சிருக்கோம். ஆமா, மானிட்டர் வச்சிருக்கு. ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகும். ஏசி எல்லாம் நல்ல கூலிங்க. லெதர் சீட் தான். பரவாயில்ல, எல்லா ஆப்ஷனும் இருக்க மாதிரி வருது இல்லைங்க. சும்மா சிம்பிளா ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு நல்ல வண்டிங்க. இருக்கும். டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எது இருக்காது. ஒரிஜினாலிட்டியா இருக்கு.
வண்டி எடுத்தாலும் இப்ப ஏதாச்சும் நம்ம மெக்கானிக்கல் கண்டிஷன் ஏதாச்சும் செக் நம்ம மெக்கானிக்கல் கண்டிஷன்ல எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. வண்டி நல்லா தெளிவா தான் இருக்கு. எப்சிகா எல்லாமே கிளியர் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேங்க. வண்டி ஏசி மோட் கொண்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். சூப்பர். இன்டீரியர் எப்படி பார்த்தோம்? இது வந்து இப்ப ஏசியும் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. ஓகே. பவர் விண்டோ வராது. மற்றபடி செட் இதெல்லாம் போட்டிருக்கு. லெதர் சீட் கவர் எல்லாமே நீட்டா இருக்கும். இன்டீரியர் நல்லா தெளிவா இருக்கும். ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். இது ஓடிக்கு பாத்தீங்கன்னா 78000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 78 ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு மார்க்கெட் எவ்வளவு போயிட்டு இருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளவு பண்ணி தரலாங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ரேட்னு இல்ல, இது வந்துட்டு எஃப்சி 5 வருஷம் எடுத்திருக்கனால 1.35 பிளாட் ரேட் சொல்றோம். 2026-2028 வரைக்கும் கரண்ட். ஓகேங்க. இந்த வண்டி வந்து இப்போ 1.35ங்களா? 1.35 கொடுக்கலாம். ஓகே பிரதர். ஃபைனான்ஸ் போடணும்? இந்த வண்டிக்கு எவ்வளவு போடலாம்? ஃபைனான்ஸ் போடுறதா இருந்தா ஒரு 80000 வரைக்கும் போடலாம். 80000 பேலன்ஸ் மட்டும் நம்ம கட்டி. இது வந்து லோக்கல் ஃபைனான்ஸா கிடைக்கும்? லோக்கல் ஃபைனான்ஸா கிடைக்கும். சூப்பர் பிரதர், சூப்பர். ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணிருப்பீங்க நம்பறேன். பிரதர் இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே ஓகேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணாலோ இல்ல நேரடி விசிட் பண்ணாலோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுங்க. நீங்க சொன்ன பிரைஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. நம்ம வாட்சிங் சேனல்ல இருந்து வர சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க கண்டிப்பா பாத்து பண்ணி கொடுக்கறோம். ஓகே. என்னால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பா வாங்க. ரொம்ப நன்றிங்க.